சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம். இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா? ஆகஸ்ட் 11 வெள்ளி இரவு 7 மணிக்கு தி மியூசிக் அகாடமி மினி ஹால், டிடிகே ரோட், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நம் நாட்டு மக்களுக்கு ஆதார் அடையாள அட்டை வழங்குவது போல இலங்கையிலும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி உதவியின் முதல் தவணையை இந்திய அரசு வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை தற்போது அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் வழங்கப்படும் ஆதார் அடையாள அட்டை போல் இலங்கையிலும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. அரசின் திட்ட பலன்கள், சேவைகள் உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தொழில்நுட்ப உதவியுடன் நிதி உதவியையும் இந்திய அரசு வழங்குகிறது. இதன்படி முதல் தவணையாக 45 கோடி ரூபாய்க்கான காசோலையை அந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கனகா ஹெராத்திடம் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாகலே நேற்று முன்தினம் வழங்கினார். நேற்று நடந்த திட்டத்தின் ஆலோசனை கூட்டத்தில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்த தகவலை அறிவித்தார். இலங்கை மக்கள் அனைவருக்கும் தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. இதற்காக கைரேகை, கண்விழி படலம், முழு முகம் உள்ளிட்ட உடல் அடையாளங்களுடன் வசிப்பிடம், வயது, பிறந்த தேதி, மொபைல் போன் எண் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட இருக்கிறது.